மெம்பர்ஸ் எமிகிரேஷன் பணிவான்கள் செஞ்சு செயின்ட் ஜார்ஜ் கோட்டை எங்களுக்கு எல்லாம் தெரியும், தமிழகத்தினுடைய தலைமைச் செயலகம் அமைந்துள்ள இடம், அது வந்து இராணுவத்துக்கு சொந்தமான இடம். அந்த அந்த இடத்துக்கு வந்து இராணுவத்தினுடையதுக்கு நம்ம வந்து தொடர்ந்து வாடகை இன்றைக்கு வரையும் கொடுத்துருக்குறோம். இன்றைக்கு வரையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்களும் 7 யூனியன் பிரதேசங்களில் வாடகை இடத்துல வந்து சட்டமன்றம் இயங்குது என்றால் அது வந்து தமிழக அரசு மட்டும்தான் வாடகை வந்து கொடுத்து சட்டமன்றத்தை இயக்கி கொண்டிருக்கிறது. எல்லாருமே செஞ்சு ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்றணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறதுலாம் நிறையா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பழைய பேர். இந்த செஞ்ச் ஜார்ஜ் கோட்டை வந்து வாடகை கட்டத்தில் இழந்து கொண்டிருக்கிறது. சட்டமன்ற வளாகம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு சொந்தமாக இல்லை, அதனால நம்ம வந்து சொந்தமாக சட்டமன்ற வளாக கட்டணும்னு சொல்லிட்டு ஓமந்தூராருடைய அரசினர் விருந்தினர் மாளிகையில் வந்து மிகப்பெரிய லெவலில் பல கோடி செலவில் அன்றைக்கு இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து சட்டமன்ற வளாகம் கட்டினாங்க. அது வந்து விஜயகாந்த் கூட அந்த வழியாக போகிறப்ப இதெல்லாம் இந்தியன் ஆயில் டேங்க் மாதிரி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொன்னாங்க. அந்த சட்டமன்ற வளாகத்தை வந்து அன்றைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸை சேர்ந்த மன்மோகன் சிங், சோனியா காந்தி, மிகப்பெரிய காங்கிரஸ் லீடர்லாம் வச்சு திறந்து பாதி சட்டமன்ற வளாகம் கட்டிட்டு இருக்கப்போ திறந்து கட்டிட்டாங்க. ஏன்னா அடுத்த ஆட்சி எப்படி இருக்குமோன்னு பயந்து உடனே அதை திறந்துட்டாங்க. சட்டமன்ற விழாக்களுடைய கூட்டத்தொடரையும் அங்கே நடத்தினார் ஒரு கூட்டத்தொடர். அன்பார்ச்சுனேட்டாக அடுத்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்தோன்னா முதல் வேலையாக ஜெயலலிதா அம்மையார் என்ன சொன்னாங்கன்னா, இது சென்டிமெண்ட் பார்த்தாங்களா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, அந்த சட்டமன்ற ஓமந்தாரோட அரசின் விருந்தினமலையை கட்டப்பட்ட அந்த சட்டமன்ற வளாகத்தை பல்நோக்கு உயர் மருத்துவமனையாக மாற்றிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர் மருத்துவக் கல்லூரிகளாக அங்கே வர வச்சு ஒரு ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக அதை மாற்றிட்டாங்க. சரி, இப்படி மாற்றிட்டு இப்படி போயிட்டு இருந்த கண்டிஷனில் 10 ஆண்டுகளாக ஏடிஎம்கே ஆட்சி தமிழ்நாட்டில் இருந்து இப்போ மறுபடியும் திமுக ஆட்சி வந்திருக்கிறது. திமுக ஆட்சி வந்தவொடனே மறுபடியும் சட்டமன்றத்தில் வாடகை கட்டத்துலேருந்து எடுத்து நம்ம முறைக்கு இங்கே வந்துடலாம், ஏன்னா கொரோனா பீரியடாக இருக்குது, இந்த இடத்துல வந்துடலான்னு ஒரு பிளான் பண்ணி அங்கே கல்வெட்டுலாம் வச்சாங்க. இந்த ஓமந்தூர் அரசு விருதுநகர் மாலையில் கட்டப்பட்ட இந்த கட்டிடம் அன்றைக்கு இருக்கக்கூடிய கலைஞர்கள்லாம் கட்டப்பட்டதுன்னு கட்டிடம்லாம் வச்சாங்க. உடனே அன்றைக்கே வந்து கொரோனா பீரியட்லேயே திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விடுறாரு. என்னென்னா, நம்ம கிண்டியில் இருக்கக்கூடிய கொரோனாவுடைய ஸ்பெஷல்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் வந்து கிங் இன்ஸ்டியூட்னு உங்களுக்கு தெரியும். அந்த கிங் இன்ஸ்டியூட் வளாகத்தில் கிட்டத்தட்ட 230 கோடி செலவில் 1000 படுக்கைகள் கொண்ட ஒரு பல்நோக்கு உயர் மருத்துவமனை கட்டப்படும் சொல்லி அன்றைக்கு அந்த கொரோனா பிரிவில் ஒரு அறிக்கை கொடுத்தாரு. இப்படி வந்து 2020 2021 பட்ஜெட்டில் 2021-2022 பட்ஜெட்லையும் இந்த 230 கோடியை அந்த கிங் இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய வளாகத்தில் பல்நோக்கு உயர் மருத்துவமனை கட்டுறதுக்கு நாங்கள் ஒதுக்கிருக்கோம்னு சொல்லி பட்ஜெட்லையும் ஒதுக்கிட்டாங்க. எல்லாரும் பயன் நினைச்சாங்க, அப்போ வந்து அன்னைக்கு பட்ஜெட்ல ஒதுக்கியாச்சு, அப்போ வந்து இங்க இருக்கக்கூடிய ஓமந்தூர்ல இருக்கக்கூடிய அந்த உயர் பல்நோக்கு மருத்துவம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் கிங் இன்ஸ்டியூட்ல வந்து மாத்திடுவாங்க, மறுபடியும் சட்டமன்ற இங்க வளம் வந்துடும் அப்படின்னு நினைச்சிருக்க நேரத்துல இவர்கள் வந்து இன்றைக்கு வரையும் வந்து தாலிக்கு தங்கம் திட்டம் திமுக சொன்னதுனால நிறுத்தினதுனால தாலிக்கு தங்கம் திட்டம் வந்து கொண்டு வந்தா தாலி இருக்கிற போராட்டம் பண்ண முடியாதுன்னு சொல்லி தீக்கா கொடுத்த அழுத்தத்துக்காக தான் திட்டத்தை நிறுத்தினதாக பரவலாக பேசப்படுகிறது. இவர்கள் தான் சொல்றாங்களே, நாங்கள் திராவிட வழி வந்தவர்கள், இது பெரியார் மண், இது வந்து பெரியார் பூமி, இது வந்து எல்லாமே பெரியார் தான் சொந்தம், தமிழ்நாடு தேனும் பாலும் ஓடுவதற்கு பெரியார் தான் காரணம்னு எல்லா இடத்துலையும் விநாயகர் சக்தியை மறுக்கிறது, கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்றது, ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்றதுக்கு, தீபாவளி திருநாளுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன்றது, தமிழர் திருநாளை இவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுக்கிறது, ஒட்டுமொத்தமாக தமிழக நலனுக்கும் தமிழக பக்திக்கும் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் எதிராக செயல்படுகிற இந்த திமுகவை சேர்ந்த இந்த திமுக அரசு இப்போ மட்டும் சென்டிமெண்ட்ல முழுங்கி தவிக்கிறது. என்ன சென்டிமெண்ட்ல முழுங்கி தவிக்கிறது? எதுக்கு அந்த வாடகை கொடுக்குறீங்க? இப்போ கிங் இன்ஸ்டியூட் மாறியாச்சு, இங்கிருந்து எல்லாரும் வெக்கேட் பண்ணிட்டு கிங் இன்ஸ்டியூட் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ள கட்டிடுவீங்க, அதை கட்டணும்னா இங்கிருந்து எல்லாம் வெக்கேட் பண்ணிட்டு சட்டமன்றத்துக்கு எது வாடகை கொடுத்துட்டு இருக்கீங்க, ஏன் மாத்துங்க அப்படின்னு சொன்னா, இப்ப என்ன வந்து மறைமுகமா திமுக அரசாங்கம் சொல்லப்படுதுன்னா, சட்டமன்ற வளாகத்தை சென்ட் ஜார்ஜ் கோட்டையில இருந்து ஓமந்தூர் அரசு விருதுநிலைக்கு கூட பல்நோக்கு உயிர் மருத்துவரையும் மாற்றுவதற்கான திட்டம் தமிழக அரசிடம் இல்லை. ஏன் இல்லைன்னா, சென்டிமெண்ட்ல முழுங்கி தமிழக அரசு தவிக்கிறது. திரு ஸ்டாலின் அவர்களும் துணையவர்களும், ஸ்டாலின் அவர்கள் கடவுள் மறுப்பு கொள்கையினுடையவராக இருந்தாலும், உதயநிதி கடவுள் மறுப்பு கொள்கையில் இருந்தாலும், கிருத்திகா உதயநிதி மனைவி ஒரு கடவுள் மறுப்பு கொள்கையில் இருந்தாலும், ஸ்டாலின் அவர்கள் மனைவியாக இருக்கக்கூடிய துர்கா அம்மா வந்து கடவுள் ஏற்கும் கொள்கையை உள்ளவர், எல்லா கோயிலுக்கும் போடுகிறார், பல கோயில் கும்பாபிஷேகம் போடுகிறார், இன்றைக்கும் அவர் வந்து கடவுள் ஏற்கும் கொள்கையில் இருந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனா அவருடைய பக்தியினுடைய மிச்சத்தில் தான், அவருடைய பக்தியினுடைய ஆற்றலில் தான் முக ஸ்டாலின் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு ஒரு கதையே இருக்கு. இப்ப அவர்கள் என்ன தடை போடுறாங்கன்னா, இப்ப வந்து இந்த இடம் ஓமந்தூர் அரசு விசுமாவில் இருக்கக்கூடிய பல்நோக்கு உயர் மருத்துவமனையில நீங்க மாத்த வேணாம். ஏன் மாத்த வேணும்னா, அங்கு கொரோனா பிரிவிலும் மற்ற நாளும் கிட்டத்தட்ட 10 வருஷமா பல உயிர்கள் வந்து சிகிச்சை பலனின்றி இறந்துருக்காங்க, நிறைய இறந்து போன இடமாக இருக்காங்க இருக்கிறது. ஒட்டுமொத்தமா இறந்து போனவர்களோட ஆவி அங்க சுத்திட்டு இருந்து நீங்க போய் அங்க உட்காந்துன்னா பெரிய பிரச்சனையாடுன்னு சொல்லி தடுத்ததாகவும், அதற்கு பயந்து இவங்க தான் சென்டிமெண்ட் புலியாச்சு. ஆனா நாங்க திராவிட முன்னணி சேர்ந்தவர்கள், பெரியார்மன், நாங்க சாமியாக மாட்டோம்,
தூரத்தை நம்ப மாட்டோம், நல்லது கெட்டது நம்ப மாட்டோம், நல்ல நேரம் நம்ப மாட்டோம், ராஜாவை நம்ப மாட்டோம், எதையும் நம்ப மாட்டோம். ஏன்னா இது ஆன்மீக பூமி இல்லை, பெரியார் பூமி. இது பெரியார் பூமி, இது பெரியார் பூமி, இது பெரியார் மண் சொல்லி சென்டிமெண்ட் காட்டுற திமுக இப்பொழுது பேக் அடிக்கிறது. நாட் ஓன்லி ஃபார் நம்மளுடைய தமிழக முதல் மாண்பு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் மட்டும் கிடையாது, அவர் கூட இருக்கக்கூடிய போலி திராவிட சிந்தனையாளர்களாக வெளியில் காட்டிக்கொண்டு டெய்லி முக்கால் கொண்டு போய் சாமி கும்பிடுகிற அவருடைய சக அமைச்சர்களும் பின்வாங்குறாங்க. என்ன பின்வாங்குறாங்கன்னா, இந்த கொரோனா பிரிவுகளே ஆகட்டும், முன்னாடி ஆகட்டும், இங்க நிறைய பேர் இறந்துருக்காங்க. சோ நிறைய பேர் இறந்த இந்த இடத்துல அவர்களுடைய ஆன்மா சுத்தி கொண்டிருக்கும். இங்க சட்டமன்ற வாதத்தை மாத்தினா தேவையில்லாத பிரச்சனை வரும்னு சொல்லி அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டு விட்டார்கள். எதுக்கு நான் அதை சொல்றேன்னா, நாம எல்லாம் வந்து சாமியை போய் கும்பிட்டா மூட நம்பிக்கைன்னு சொல்றது, அவர்கள் இந்த மாதிரி சென்டிமெண்ட்டுக்கு அடிமையாகி நம்மளை பைத்தியக்காரனாக்குன்னா பகுத்தறிவு சொல்றாங்க. தமிழக மக்களை தயவு செய்து சிந்தியுங்கள், சிந்தித்தால் மட்டும்தான் தெரியும், தனக்கு வந்தால்தான் தெரியும் தலைவலின்ற மாதிரி தன்னுக்கு ஒரு பிரச்சனை வரப்ப அந்த பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கு எல்லா சென்டிமெண்ட்டையும் கடைபிடிக்கிறார்கள். ஆனா பொது வழியில் வரப்ப நது பெரியார் பெரியார் உங்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதை மட்டும் தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.